இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சுடிதாரோட நெக்கை வந்து உள்பக்கமாக வச்சு எப்படி க்ளோஸ் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து வெளிப்பக்கமாக வச்சு ஹெம் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து உள்பக்கமாக வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். அதே மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு வந்து யூஸ்வலாக ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரு லைனிங் கிளாத்தில் அயன் பண்ணி சைடை வந்து நான் மடித்து தையல் போடுறேன். இப்போ வந்து நம்ம எப்போவுமே மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்றா அட்டாச் பண்ணிவிட்டு அவுட்டர் எல்லாமே கட் பண்ணினதுக்கப்புறம் இந்த நெக் பீஸை வச்சு நம்ம திருப்புவோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒர்க்கை குறைக்கணும், இந்த ஹெம் பண்ணுறது இந்த டைமிங் எல்லாம் நமக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த நெக் பீஸை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிடணும் அந்த லைனிங்கோடு வச்சு. அப்போ வந்து நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அதனால் இப்போ இந்த மெத்தடில் வந்து எப்படி நம்ம நெக்கை அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல் கீழே நீங்கள் உள்பக்கமாக மடித்து தையல் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு, ஏன்னா நம்ம நாச்சஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரண்ட்டு, ஏன்னா ஆம்ஹோல் டெப்த்து வெட்டியிருப்போம். பேக் சைடு வந்து நமக்கு ஆம்ஹோல் டெப்த் இருக்காது, அதில் வந்து நாச்சஸ் எதுவுமே நம்ம போட்டிருக்க மாட்டோம், அது வந்து பேக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம மெயினாக ஏன் பார்க்குறோம் அப்படின்னா சுடிதாரில் சம்டைம்ஸ் ஃப்ரண்ட் சைடு வந்து டிசைன்ஸ் வரும், அப்படி வரும்பொழுது நம்ம மாற்றி வச்சுட்டு அதை பிரிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அட்வான்டேஜ் இந்த இது வந்து நம்ம எல்லா இதையுமே நாச் போடுறது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து இது பேக் நெக்கு, இதை வந்து நீங்கள் உள்ளே அட்டாச் பண்ணிட்டு கூட ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்ரு கட் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டே வந்து ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் ஒரு அந்த ஸ்கொயர் நெக்கை வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இது எந்த டிசைன் நெக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது செட் ஆகும். பேட்ச் ஒர்க் அப்படின்னாலும் இதை மாதிரி நீங்கள் வைக்கலாம், ஏன்னா அதுவும் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், இதுலேயே பேட்ச் ஒர்க் வர மாதிரி இருந்தால் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து ராங் சைடு, அதாவது உள்பக்கமாக மடித்து தைச்சிருக்கேன், அந்த இடத்துல நெக்கோட அகலத்தை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் அதிகம் ஆகிடக்கூடாது, 2¾ 2¾, 3 இன்ச்னா 3 இன்ச், அதை கரெக்டாக வச்சுட்டு இதை வச்சு அப்படியே ரெண்டு பக்கமும் நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத்துக்கும் நம்மளுடைய அந்த நம்ம கேன்வாஸில் அயன் பண்ணியிருக்க கிளாத்துக்கும் நடுவு வந்து தான் உங்களுக்கு அந்த கேன்வாஸோட ஒயிட் வந்து தெரியணும், மேல் பக்கம் நமக்கு தெரியக்கூடாது. இப்போ கரெக்டாக நீங்கள் கேன்வாஸை ஒட்டி தையல் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக 1/4 இன்ச் இருக்குது, ஆனால் நீங்கள் கேன்வாஸை ஒட்டி தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அவுட்டர்லேயும் தையல் போட்டுக்கோங்க, ஏன்னா எல்லாம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தையல் போடுறது கஷ்டம், அதனால் ஃபஸ்ட்டே வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த கட் பண்ணாமல் நீங்கள் வச்சு அவுட்ரு தையல் போட்டு உள்ள நெக்கு லைன் தையல் போட்டாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, அதுக்கப்புறம் கூட 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணினதுக்கப்புறம் கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம், அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பேக்கு, பேக்கில் வந்துட்டு நான் கரெக்டாக அந்த நாச்சஸ் ரெண்டும் ஈவன் பண்ணி மேலே எப்போவுமே நம்ம சொல்லியிருக்கேன் ஷோல்டர் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஷோல்டர் வந்து நமக்கு உயரத்தை வந்து அதிகப்படுத்தாமல் நம்ம என்ன உயரம் நமக்கு வேணுமோ அதை அப்படியே கொடுக்கணும் அப்படிங்கிறனால தான் ஷோல்டர் கீழே 1/2 இன்ச் விட்டுருப்போம், மேலே ஷோல்டர் வந்து சேம் அளவு விட்டு கட் பண்ண சொல்லியிருப்பேன். இப்போ மற்ற அவுட்ரு எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக வச்சு சென்டர் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாச்சஸ் எல்லாம் நமக்கு ஈவனாக வரணும், மேலே இருக்க அந்த இதுவும் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த எந்த இடத்துல நெக் வச்சு தைச்சேனோ அது வந்து மேல் பக்கமாக தான் இருக்குது. இப்போ வந்து அந்த அவுட்ரு வந்து நான் தையல் போடுறேன், போட்டு அதே 1/4 இன்ச் விட்டு நாம் அந்த இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக் நெக்குக்கு எப்பவும் போல் நம்ம படிமான தையல் போட்டுக்குவோம், ஃப்ரண்ட் நெக்குக்கு எப்பவும் போல் நம்ம டபுள் தையல் தான், அது வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. இதே மாதிரி அதையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதில் காட்டுறேன். மற்றபடி இப்போ எப்படி பேக் நெக்கு நம்ம அட்டாச் பண்ணுறோமோ சேம் மெத்தடு தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் பிசுறு எல்லாத்தையுமே ஒன் சைடாக தள்ளி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க.
கரெக்டாக பா நெக்கு ரவுண்ட் நெக்கெல்லாம் வரும்பொழுது அந்த ஷேப் மாறாமல் சென்ட்ரு மாறாமல் க்ராஸ் ஆகாமல் கரெக்டாக நீங்கள் மார்க்கு லைனிங் எல்லாம் போட்டுட்டு புதுசாக தைக்கிறவங்க கரெக்டாக லைன் போட்டு அதில் அந்த சென்ட்ரு வர்ற மாதிரி வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. நெக்கை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சைடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே ஈவனாக தான் வரும். அதில் வந்து நீங்கள் மறுபடியும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. நல்லா நெக்கனுடைய அந்த ஃபினிஷிங் எல்லாம் நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமா வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். அதனால் இப்போ வந்து நீங்கள் அதில் வந்து படிமான தையல் போட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரில் தான் உங்களுக்கு அந்த லைனிங் அந்த இதெல்லாமே போயிடும். டைரெக்டாக வந்து நீங்கள் வேறு எதில் வச்சு தைச்சிங்க அப்படின்னாலும் அந்த கேன்வாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் வெளியே தெரியும். நம்ம எப்போவுமே தைக்கிறது வெளிப்பக்கம் ஹெம் பண்ணுற மாதிரி தைப்போம். இப்போ அதில் வந்து நம்ம ஹெம் பண்ணுற வேலை இல்லாமல் நம்ம வந்து இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து இது வந்து நமக்கு இந்த ஹெம் பண்ணுற ஒர்க்கு அதுக்கு ஒரு ஆள் இதெல்லாமே நமக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு சேம் அதே மெத்தடில் தான். இதை வந்து நான் டபுள் ஸ்டிச்சு வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு கிளாத்தை பொறுத்து அந்த ஃபினிஷிங் வரும். ஒரு சில கிளாத் வந்து நம்ம நகத்தில் என்ன தான் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நகத்தில் நல்லா கீறி விட்டுட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டு யூஸ்வலாக எப்பவும் போல் ஷோல்டரு சைடு எல்லாமே போட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. பேக் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. பேக் வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம மற்ற ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஒன் சைடு அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேருந்து மேலே ஷோல்டர் வரைக்கும் தையல் கொண்டு வந்துருங்க. துணியை வந்து நல்லா கையில் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாதபடி அந்த நாச்சஸ் எல்லாம் ஈவனாக வர்ற மாதிரி நம்ம நல்லா வந்து அது எல்லாத்தையுமே சுருக்கமெல்லாம் இல்லாமல் தள்ளி விட்டுட்டு நல்லா உதறிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு மிஷின்லேயே வச்சு பண்ண முடியல அப்படின்னா டேபிள் மேலே போட்டுக்கோங்க. இல்லாட்டினா கீழே வச்சு அந்த இதெல்லாமே சுருக்கம் இல்லாத மாதிரி ஒரே மாதிரி வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடாக தான் நான் காட்டியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அது வந்து டைம் ரொம்ப இதாக இருக்கும். மற்றபடி எல்லா சுடிதாரும் தைக்கிற மாதிரி அப்படிங்கிறனால தான் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக காட்டியிருக்கேன். நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறதை மட்டும் மெயினாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வர எக்ஸஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக் போர்ஷனை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி அந்த ஷோல்டர் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு ஃப்ரண்ட் அப்படிங்கும்போது நமக்கு வெளிப்பக்கமாக வர கிளாத் ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். லைனிங் வந்து உள்ளே போயிடணும். அது எப்படி நம்ம மேட்ச் பண்ணுவோமோ நார்மலாக ஒரு ஷோல்டர் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃபேஸிங் அதாவது ஒன்று ஒன்று பார்த்த மாதிரி இருக்கிறது வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் அது எப்படி வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஷோல்டர் வந்து உள்பக்கம் போகிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணுறதும் நமக்கு வந்து மெயின் கிளாத்தாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு சுடிதார் நீங்கள் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணி தையல் போடுங்க. இல்லை டைரெக்டாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் அதை கரெக்டாக நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நீடில்னா அந்த கேப் எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு வச்சு தான் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ண சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது ஷோல்டருக்கும் நம்ம ஓவர்லாக் போட தேவையில்லை. ஷோல்டர் ஜாயிண்டும் உள்பக்கமாக போயிடும். எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும் பொழுது ரைட் அண்ட் லெஃப்ட்டு ரெண்டும் ஒரே அளவாக நம்ம ஜாயின் பண்ணணும். ஏன்னா இது வந்து நார்மல் நெக்குக்கு வந்து ஈவனாக நீங்கள் பண்ணலை அப்படின்னா அந்த ஏத்தியும் தாத்தியும் வரும் பொழுது நெக்கு லூஸ் வரும். நெக்கு லூஸ் வர்றதுக்கு இது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து ரெண்டுமே கரெக்டாக ஹாஃப் இன்ச் அப்படின்னா அந்த ஹாஃப் இன்ச்சில் தான் நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி அந்த எண்டு வந்து கிராஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஈவனாக நீங்கள்
ஏன்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒவ்வொரு சில சுடிதாரில் ஸ்லாண்டிங்காக நீங்கள் கட்டிங் போட்டிருப்பீங்க, அதனால் மறுபடியும் நீங்கள் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சரியாக வராது. இப்போ நீங்கள் தைக்கும் பொழுது கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச் அப்படின்னா அந்த ஹாஃப் இன்ச்சு அதே இதில் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் அதே டிஸ்டன்ஸில் நீங்கள் தையல் போடுங்க. நல்லா பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க பிரியாத மாதிரி. அதுக்கப்புறம் லைட்டாக அந்த கார்னர் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் திருப்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கும் உள்ள நெக்கு வச்ச கேன்வாஸ் உள்ளே போயிடும், ஷோல்டர் ஜாயிண்ட்டும் உள்ளே போயிடும். நெக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும், அந்த இடத்துல தூக்கிட்டு இருக்காது. இதுக்கப்புறம் நம்ம நெக்கில் வந்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து நீங்கள் தையல் ஒரு ரைட்டோ லெஃப்ட்டோ ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு டபுள் ஸ்டிச் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓவரால் எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டிச் வர்ற மாதிரி வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிள் ஸ்டிச்சே போதும், ஏன்னா ஹெம் பண்ண தேவையில்லை, சிங்கிள் ஸ்டிச் போதும் அப்படின்னாலும் அந்த ஒரே தையலோட நீங்கள் விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் உடனே ஸ்டிச் பண்ண உடனே உங்களுக்கு டெலிவரி கொடுக்குற மாதிரியான ஒரு மெத்தடு தான் இது. நீங்கள் வந்து அதை ப்ராப்பராக ஒன்று ரெண்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் இந்த மெத்தடில் தைக்கிறாங்க, தெரியாதவங்க வந்து இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றும் அந்த தைக்கிற அளவு மட்டும் கரெக்டாக வச்சு தைச்சிங்கன்னா போதும், கட்டிங்கும் பர்ஃபெக்டாக ஷோல்டர் அளவெல்லாம் போட்டிங்கன்னா போதும். மற்றபடி இது தைக்கிறது ரிஸ்க்கான விஷயமெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அந்த எதுக்கு எதை வந்து ஃபஸ்ட்டு வைக்கிறோம், எப்படி செகண்ட் வைக்கிறோம், எந்த சைடு வைக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இது வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும், எந்த ஃபினிஷிங்கும் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சைடு எல்லாமே தையல் போட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இந்த தையலுமே சொல்லியிருக்கேன், எந்த அளவுக்கு உங்களால் கார்னரில் போட முடியுமோ அந்த அளவுக்கு கார்னர் பண்ணி தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் தைக்கும்போது இந்த தையல் வந்து வெளியில் தெரியாமல், அதாவது இப்போ ஷோல்டர் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தள்ளி தையல் போட்டிருந்தீங்கன்னா அந்த தையல் வெளியே தெரியும். அதனால் எப்போவுமே லைனிங் அட்டாச் பண்ணும்பொழுது ரொம்ப கார்னரில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஓரமாக தையல் போட முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஓரமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணி சைட் க்ளோஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு வேறு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நெக்கு மட்டும்தான் ஈஸியாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக. தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.